Hello guys, vanakkam vanakkam, welcome and welcome back to Hiii Universe YouTube channel. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை இந்த அளவுக்கு க்ரோ பண்ணி கொண்டு வந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சரி அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சரி ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியான சப்போர்ட்டிங்ஸ் எப்போதுமே நம்ம சேனலுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேப்சா டைப்பிங் தான். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்சாவை பார்த்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். பட் நீங்கள் பேமெண்ட் வித்ராவல் பண்ணுற மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதுவுமே வந்து ஈஸி தான். ஸோ அதை எப்படி பண்ணலாம், இதில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கேப்சர் டைப் பண்ணலாம் அண்ட் சிம்பிளான டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம், வீடியோ வாட்ச் பண்ணலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா சர்வே அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மொபைல் ஃபோன் மட்டும் போதும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் மூலமாக பேமெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ், யூசர் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ், ஸோ எவ்வளோ பேமெண்ட் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பெய்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வெப்சைட்டை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமில் மட்டும், ஸோ ஃபுல் டேலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரீ டைம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கிடைக்குதா, அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம இயர்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குற ஸ்டார்ட் இயர்னிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஜிமெயில் மட்டும்தான் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ மற்றபடி yahoo.com அதெல்லாம் வந்து போடாதீங்க. உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, தென் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக ஐஎம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்கிற ரிஜிஸ்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இதெல்லாம் நம்ம எவ்வளோ வந்து டோட்டலாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ எதுவுமே ஏர்ன் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 0 தான் இருக்கும். ஏன்னா நியூ பர்சனாக தான் நம்ம வந்து உள்ளே வரும். ஸோ அதனால் அப்படி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிற ஒர்க்கை வந்து 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் டாப்பில் இருக்கிற இந்த 3 பட்டன் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இந்த இடத்துல வந்து இயர்னிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். 1 by 1 பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் கண்டெஸ்ட் இருக்குது, ஷார்ட் லிங்க் கண்டெஸ்ட் இருக்குது, ஆஃபர் வால் கண்டெஸ்ட் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இவ்வளோது கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்து இந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த கண்டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது ஷார்ட் அண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஒர்க்கு. ஸோ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து ஷார்ட் அண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 350 டோக்கன்ஸ் இதில் கிடைக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா 10 எனர்ஜி அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒரு டோக்கன் மாதிரி தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நமக்கு அந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இதுவை கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஷார்ட் லிங்கையும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஒரே பேமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லிங்க்கை ஷார்ட் அன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிகிற மாதிரியும் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் ஃபாசட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம கேப்சாவை வந்து கிளிக் பண்ண போகிறோம். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு இதில் கேப்சா வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு கேப்சாப்பும் நமக்கு 50 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போது இந்த ஆன்டிபாட் லிங்கில் உள்ள நம்பர்ஸை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு அதில் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 வந்து கீழே எங்கேயாவது இருக்கும் கம்பல்சரி, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8 - 6 அப்படிங்கிறது 2. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னா 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 6 + 1 அப்படிங்கிறது வந்து 7.
இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து 5 இருக்குது. ஸோ 9 மைனஸ் 4 அப்படிங்கிறது 5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கலெக்ட் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஒரு கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 50 டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே திருப்பியும் இதே மாதிரி நமக்கு கேப்சா வந்து ஷோ ஆகும். அண்ட் இதில் நீங்கள் டைப் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ டைமிங் வேணாலும் இந்த கேப்சாவை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபாசிட். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த ஷார்ட் லிங்க்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஆட்டோ ஃபாசிட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபாசிட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான ஒர்க்கை அதுவே பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஆப்ஷன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசி ஆட்ஸ், அதாவது சின்ன சின்ன ஆட்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ஆட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆடும் எவ்வளோ டைமிங் அண்ட் எவ்வளோ டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து இருக்குது, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ரன் ஆகுதா. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 40 டோக்கன்ஸ் இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஆட் வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆட் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் டைமிங் கிடையாது, வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆஃபர் வாலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது இதில் கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நீங்கள் ஆஃபர் வாலை வந்து சூஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் சர்வே அட்டன் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபர் வாலை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லிங்க் வந்து வரும். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வந்து டோக்கன் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இப்போ நம்ம பேமெண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வித்ரா அப்படின்னு இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 BNB அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ருபீஸ், அதாவது 1 BNB அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வித்ராவல் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வித்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பேமெண்ட் வந்து வித்ராவல் பண்ண முடியும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம மெயில் ஐடியில் போய் செக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் கம்பல்சரி வேணும். இதில் நம்ம பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா பிஎன்பி அதாவது பினான்ஸ் வழியாக தான் நம்ம வந்து வித்ராவல் பண்ண முடியும். ஸோ மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒன்ஸ் நம்ம அந்த டோக்கன்ஸை ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலட் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு வித்ரா அப்படிங்கிறது போட்டுடலாம், சரிங்களா? ஸோ வித்ராவல்ஸ் வில் பி ப்ராசஸ்டு அண்ட் இஸ் சென்ட் வித்தின் 24 to 72 hours அப்படின்னு இருக்கும். பட் இந்த மாதிரியான வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த டைமிங்கெலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட் பேல ரீச் ஆகிடும், சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரஸ்டடாக உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், அது மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரியான கிரிப்டோ வெப்சைட்ஸ் அல்லது ஃபாஸ்ட் பே வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா டெஃபினட்டாக பேமெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டை கம்பல்சரி ஓப்பன் பண்ணிவிட்டு பினான்ஸ் வழியாக நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியுமோ 3000 டோக்கன்ஸ் வந்தோடனே நீங்கள் ஈஸியாக வித்ராவல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வித்ராவல் லைவ் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். இல்லைனா பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணிவிட்டு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.